ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? குரட்டூர் ஏரி தான். எப்போவுமே நம்ம போவேன் அந்த இடத்துல மீன் பிடிக்கிறது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம போகும்போது ரெண்டு பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மீன் பிடிக்கிறது நான் கொஞ்சம் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த வீடியோ. மண்புழுலாம் எப்படி அழகாக போட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்றதை பாருங்கள். இந்த ஜிலேபிக்கு வந்து பாய்லட்டுன்ட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கும் டைம் பாஸ் நல்லா ஆகும். தேங்க்யூ. எப்படிடா மடிச்சு, சரியா எடுக்கலையா? பார்த்து 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 எப்படி எடுத்தீங்க? அப்படியே பிச்சை எடுத்துறீங்களா? தண்ணி வெள்ளம் ஓடிச்சு அப்போ மீன் பிடிச்சிங்களா? ஆமாம். அப்படியா? நான் கூட ஒரு மீன் வாங்கினேன் பெருசாக, 500 ரூபாய்க்கு, 5 கிலோக்கு. அப்போ சாம்பார் மீன் ஃபுல்லாக போடு. அது அந்த குட்டி குட்டி புராட்டி இருக்குல்ல, அதுதான் தின்ட்டு போவோம். அதுதான் குத்துது. ஆமாம், பேர் என்ன? முருகாச்சியா? நாங்கள் புராட்டின்னுவோம். அவனுக்கு மீன் தவிர எல்லாம் மாட்டுது. இப்போ மாட்டுமா? போடு பார்ப்போம். நீ இலை மேலே தான் போடுற. கட்டபடி கட்டு, குட்டி மீதான் மாட்டி கழட்டி தூக்கி போட்டு விட்டுருவீங்களா? எடுத்து போயிடுவீங்களா? ஆ, பெரிய பெரிய மீன்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்களா? அதில் தான் இருக்குது பெரிய மீன். போய் பார்ப்போம். இதில் போட்டு வச்சுருக்காம மீன் பார்க்கலாமா? அவனை கூட்டு வந்தால் அழகாக பார்ப்போம். விஷயம் வாட்டமாக ஒரு மீன் மாட்டி வாட்டமாக நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க.
பச்சைகளுக்குன்னு உயிர் கட்டி வச்சுருக்காங்க. முடிச்சாம்பா தம்பி. அப்படியே இறங்கி போய் எடுக்க வேண்டியதான் எங்க மாட்டிச்சேன். கலர் ஜிலேபிடா அழகாக பூஜா மாதிரி. இப்போ தாண்டா கீழே இருந்து மேலே ஏறினேன். சூப்பராக இருக்க கலரா இல்லை நதி பாய்லெட்டியா பாய்லெட்டா அடிப்பிடிச்சு தூக்கு. செமையாக இருக்குடா மீன் கலரு சூப்பர். ஓகே ஓகே. ஆனால் அதுவும் ஜிலேபி தானே அதுவும். அப்போ அதே மாதிரி போடு. முள் தெரியக்கூடாதுல்ல முள் தெரிஞ்சுனா வராதுல்ல. எப்போ உள்ள மாட்டிக்கிறா சூப்பராக பிடிக்கிறா தம்பி மீன் டக்கு டக்குனு. பார்த்து கையில் குத்திருப்போது குதிச்சா வரலையா? இன்னும் அது மாட்டிலையா? வரலையா? நல்லா மாட்டிச்சு போல. அறுத்துக்கு போதே அறுத்துக்கு போதே. அடே நைஸா இறங்கி ஏறிடு. ட்ரௌசர் தானே போட்டுக்கிறா? அட்டை இருக்கா? ஐயோ நாக்கு பூச்சி என்ன செமையாக இருக்கிறாத உன்னை தட்டியா குடல் மாதிரி பிடிச்சாம்பா தம்பி. இந்த வீடியோ நாளைக்கு நாளை நீ வரும் யூடியூப்ல. ஆமா போயிட்டு பார்ப்பேன். இதுக்குள்ளே வர அதை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி போட ஒரு ஒரு முன்னாலாகும். பிஎஃப்சி அட் பிஎஃப்சின்னு போட்டினா வரும்.
பொத்து ஒன்று ஒழிக்கிறானா? மாட்டினாண்டா விட்டாண்டா போச்சு போ, நம்ம சரி பண்ணிட்டு போடு. நாக்கு பூச்சா அப்படியே போடணுமா? ஏய் மாட்டிச்சுரா. சூப்பர் தம்பி. இந்த கண்டெல்லாம் வராதா? கண்டெல்லாம் தண்ணி ஊத்துனதுண்ணா. ஓ கலங்களுக்கு பாயுதுல. ஆ எவ்வளோ நேரம் பிடிப்பீங்க? எவ்வளோ நேரம் இருப்பீங்க? 10 மணி இருப்பீங்களா?